வணக்கம். இன்னைக்கு கத்திரிக்காய் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு நாட்டு கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சிடலாம். அதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிக்குது, அதோட 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அதோடைய 2 தக்காளி கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடைய நம்ம கழுவி வச்சிருக்கிற கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். இது எதுவுமே நம்ம வதக்க வேண்டாம், ஏன்னா குக்கரில் நம்ம 1 விசில் தான் வைக்க போகிறோம். எல்லாமே நல்லா நமக்கு வெந்து வந்துடும், அதனால தான் நான் வதக்கலை. இப்போ அதோடைய 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகாய் வத்தல் வேற சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோடைய 1 சின்ன சோள புளி சேர்த்துருக்கேன், ஏன்னா கத்திரிக்காய் சட்னிங்கிறனால கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். 2 விசில் வந்த உடனே அடுப்பை அமைத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா நமக்கு மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ கரண்டியை வச்சே நம்ம கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மசிச்சு விட்டாச்சு. 1-2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அதுக்குள்ள கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா இந்த பதம் வந்துருச்சு, நம்ம அடுப்பு அமுத்திக்கலாம். இப்போ இட்லியோட சாப்பிட நமக்கு கத்திரிக்காய் சட்னி தயாராயிருச்சு. இது இடியாப்பதோடய இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.